அப்படியே நின்று நின்று அந்த டுக்காட்டி நினச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுக்காட்டி வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஷார்ட்டே ஆக மாட்டேங்குது, காலங்காலத்தில் ஷார்ட் பண்ண ஷார்ட்டே ஆக மாட்டேங்குது. மெக்கானிக் ஷாப்பில் விட்டு அவங்க சொல்கிறாங்க, தம்பி எர்த்தே வர மாட்டேங்குதுப்பா அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வண்டியை வந்து ஹயபுஸாக எடுத்து ஓடிட்டுருக்கேன். அண்ட் நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் எங்கிட்ட வந்து கேட்டது என்ன, என்னோடய யூடியூப் கமெண்ட்டில் சரி நிறைய பேர் கேட்டது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஸ்விக்கி பெஸ்ட்டா இல்லை சொமேட்டோ பெஸ்ட்டா, எது பெஸ்ட்டு ப்ரோ, பார்ட் டைம் ஜாபுக்கு எது பெஸ்ட்டு, ஃபுல் டைமுக்கு எது ஜாப் பெஸ்ட்டு, எது நான் சேரலாம் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் இந்த ஸ்விக்கி சொமேட்டோ எப்படி சேரணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இப்போ பாருங்கள். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு, ஆக்சுவலாக ஸ்விக்கியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்விக்கி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்விக்கியில் வந்து நிறைய இன்சென்டிவ் இருக்குது, டெய்லியுமே இன்சென்டிவ் இருக்குது சரிங்களா. உங்கள் இன்சென்டிவ் இல்லாமல் நாளே கிடையாது, டெய்லியுமே இன்சென்டிவ் இருக்குது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்திருப்பேன் உங்களுக்கு, நைட்டு வந்து 7 மணிலேருந்து விடியகாலம் 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிங்கன்னா, ஒர்க் பண்ணும்போது 475 ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 225 ருபீஸ் ஒரு இன்சென்டிவ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்போ நைட்டு 12 மணிலேருந்து விடியகாலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து 5 ஆர்டர் பார்க்கணும் சரிங்களா. அந்த 5 ஆர்டர் பார்க்கணும், அந்த ஒரு ஆர்டர் வந்து 50 50 50 சொல்லிட்டு 5 ஆர்டர் 250 பார்த்தீங்கன்னா மிச்சம் 250 ரூபா அவங்கள போட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சென்டிவ் இருக்குது. 500 ரூபா மினிமம் கேரண்டி அப்படின்னா நீங்கள் வந்து அதை சொல்கிற மாதிரி அஞ்சு ஆர்டர் பார்க்கணும். 5 ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து 500 ரூபாய்க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ ரூபா இருக்கோ அதை போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு இன்சென்டிவ் இருக்குது ஸ்விக்கியில். ஸோ இந்த மாதிரி ஸ்விக்கியில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஸ்விக்கி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே பார்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொமேட்டோ ஜாயின் பண்ணால் நல்லா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சொமேட்டோ பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்லாம் கிடையாது உங்களுக்கு சரிங்க. இன்சென்டிவ் வந்து இப்போ இன்சென்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பட் நேரமேலாம் பார்த்து இன்சென்டிவ் கிடையாது, டெய்லி இன்சென்டிவ்லாம் கிடையாது. அது அப்பப்போ இன்சென்டிவ் கொடுப்பாங்க சொமேட்டோவில் ஃபுல் டைமில் ஓட்டுறவங்களுக்கு. ஸோ பார்ட் டைமில் ஓட்டுறீங்கன்னா ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டினா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ஹவர் ஓட்டுறீங்கன்னா அதுக்கேற்ற உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க, வந்துடும் உங்களுக்கு. ஒரு விஷயம் என்னென்னா, ஜொமேட்டோ நம்ம சில டைம் கழிக்கவே முடியாது. எப்படின்னா சில டைம் வந்து அதிகமாக காசு கொடுப்பாங்க, 4 கிலோமீட்டர் 80 ரூபா கொடுப்பாங்க, 70 ரூபா கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அதே இது 4 கிலோமீட்டர் ஸ்விக்கியில் வந்துச்சு அப்படின்னா 35 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க காசு. சில டைம் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோலையும் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் போகும்போது 40 ரூபாயும் தருவாங்க, 45 ரூபா தருவாங்க. சில டைம் வந்து அள்ளி கொடுப்பாங்க காசு, அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் ஸ்விக்கி ஜொமேட்டோவில். ஸோ நீங்கள் ஆனால் வந்து நீங்கள் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணணும்னு யோசிக்காமல் வந்து ஜொமேட்டோ சேர்ந்துருங்க, ஃபுல் டைமில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஸ்விக்கி சேர்ந்துருங்க ஓகேங்களா. எந்த நிறைய பேர் கேட்குறாங்க என்னென்னா, அப்புறம் எந்த சூழ்நிலை அப்புறம் நல்ல ஆர்டர் கிடைக்கும் எனக்கு நல்ல அப்படின்னு யோசிக்க கேட்குறாங்க. நான் வந்து மயிலாப்பூர் சோனில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நார்மலாக கிடைக்கும் உங்களுக்கு ஆர்டர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராகும் போது ரொம்ப கீழேயும் போது நார்மலாக ஒரு ஆர்டர் கிடைக்கும் உங்களுக்கு மயிலாப்பூர் சோனில். இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டர் அதிகமாக கிடைக்கும், லைக் வந்து டி நகரில் அதிகமாக ஆர்டர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி பிஸ்னஸ் ப்ளேஸாக இருக்கும் பார்த்தீங்களா, சுற்றி கடையாக இருக்கும். டே டைமில் பார்த்தீங்கன்னா டி நகரில் அதிகமாகவே ஆர்டர் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு இடம் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரிலங்க எனக்கு. இந்த விஷயத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எந்த ஜோனில் உங்களுக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜோனில் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவில் பசங்க ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள பிடிச்சி கேட்டால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல ஆர்டர் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு, எல்லாருமே ஒப்பனாக சொல்லிடுவாங்க, யாருமே மறைக்க மாட்டாங்க. அப்புறம் சில பேர் கேட்டாங்க, எப்படி போய் இந்த காசு சேலரி எங்களுக்கு எப்படி சேலரி வருது, ஸ்விக்கி சொமேட்டோவில் எப்படி சேலரி வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இதில் எப்படி சேலரி வருது பார்த்தீங்கன்னா, வாரம் தாங்க சேலரி ஓகேங்க, வீக்லி சேலரி தான் இங்கேலாம் சரிங்களா. மந்த்லி சேலரி கிடையாது, வீக்லி சேலரி. எப்படின்னா நீங்கள் இந்த வாரம் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டே டு சண்டே ஓட்டுறீங்க அப்படின்னா வெனஸ்டே வந்து காசு கொடுத்துருவாங்க உங்களுக்கு, வெனஸ்டே வந்து காசு கொடுத்துருவாங்க. எல்லா வீக்லேயும் சேலரி கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு, அது எந்த பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. அப்புறம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எல்லாம் சொன்னிய பேர் ஓகே, பார்ட் டைமில் எவ்வளோ ஒர்க் பண்ணணும், ஃபுல் டைமில் எவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுற டைமிங்கே கிடையாது, நீங்கள் ஃபுல் டைமராக ஒர்க் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் ஃபுல் டைமில் ஜாயின் பண்ணி பார்ட் டைம் ஒர்க் பண்ணால் என்ன ஒரு அடிபடும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் அடி போயிடும். ஏன்னா ஃபுல் டைமர் கொடுக்குற இன்சென்டிவ் வேறு, பார்ட் டைம் கொடுக்குற இன்சென்டிவ் வேறு சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைமர் சேர்ந்துட்டு பார்ட் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்சென்டிவ் கட் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டைமிங் இதில் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நான் 12 மணிக்கு தான் ஃப்ரீயாக இருந்தேன். சரி ஓகே நம்ம 12 மணிக்கு அப்புறம் ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு திடீர்னு லாகின் பண்ண ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஆர்டர் வந்து இப்போ ஆர்டர் முடிச்சுட்டு தான் பேசிட்டு வரேன் உங்ககிட்ட. ஸோ வந்து நீங்கள் இந்த இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் ஒர்க் பண்ணலாம், ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம் தான். அது யாருமே வந்து கேள்வி வைக்க மாட்டாங்க நீ ஏன் ஒர்க் பண்ணல ஒன்னா அந்த மாதிரி ஒரு கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த வாரத்தில் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆர்டர் தான் பார்த்தீங்க, 1 hour தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த ஒரு ஆர்டருக்கான காசு 40 ரூபாயோ 50 ரூபாயோ அந்த காசு கூட உங்களுக்கு அடுத்த வாரம் வந்து அக்கௌண்ட்டில் சேலரியாக வந்துடும். ஸ்விக்கி ஜொமேட்டோ மட்டும் கிடையாதுங்க, ஃபுட் டெலிவரி ஆப்பு நிறைய இருக்குது, செப்டோ இருக்குது, டன்ஸோ இருக்குது, அப்புறம் ஷேடோ பேக்ஸ் ஒன்று இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. பட் நான் அடுத்தடுத்த பிளாகில் கண்டிப்பாக அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ ஓகே ஏன் இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருந்தேன்னா சரி ஓகே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரு வீடியோ ஒன்று பண்ணி போடுவோம் அவங்க டவுட்லாம் க்ளியர் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ ஒன்று பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நைட் டைம்ல தான் ஃபுட் டெலிவரி பிளாக் பண்ணுறேன், டே டைம்லாம் பண்ண மாட்டேன். ஸோ நிறைய பேர் என்ன கேட்டது என்னன்னா ப்ரோ நைட் டைமில் நல்லாயிருக்கும், நல்லா வருமா ப்ரோ காசு, நைட் டைம் நல்லா ஆர்டர் வருமா ப்ரோ, அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் நைட் டைமில் டெலிவரி பண்ணுறேன் சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷமாக கிட்டத்தட்ட நான் நைட் டைமில் தான் பண்ணுவேன் சரிங்களா, நைட் டைமில் அப்படி பண்ணி பண்ணி பழகி போச்சு. ஸோ வந்துட்டு நான் வந்து நீங்கள் நைட்டில் பண்ணுங்க அப்புறம் நல்ல காசு வரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ நைட்டில் வந்து தூக்கம் முக்கியம், ஆக்சுவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ பேர் உங்களே தெரியும் நைட் டைமில் வந்து வண்டி ஓட்டும் போது நம்ம தூக்கம், நானே ஆக்சுவலாக நிறைய வாட்டி வந்து கீழே போயிருக்கேன் பட் கீழே விழுந்தது கிடையாது, சம தூக்கமாக இருக்கும் ஒரு 3 மணிக்கு மேலாம் சம தூக்கமாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் வண்டி போயிட்டு இருக்கோம், ஸோ என்ன நடக்க போகுது நமக்கே தெரியாது. அதே மாதிரி டே டைம்லேயும் நைட் டைம்லேயும் ஒரே காசு தான் கொடுப்பாங்க ஜொமேட்டோவில், ஸ்விக்கியில் மட்டும்தான் காசு டிஃப்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி டே டைமில் அதிகமாக ஆர்டர் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்விக்கியில், நைட் டைமில் வந்து ஒரு 1 hour ஒரு ஆர்டர், 1 hour 2 ஆர்டர் இந்த மாதிரி ஆர்டர் தான் கிடைக்கும் ஸ்விக்கியில். ஸோ அதுக்காக நைட் டைம் நல்லா காசு சம்பாதிக்க நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த டைமில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு எந்த டைமில் டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து ஒரு ஜாயின் பண்ணி வச்சுங்களேன், எப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நைட் டைமில் டே டைம்லேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எது பெட்டர்னு சொல்லிட்டு. சில பேர் யோசிப்பீங்க ஸ்விக்கியில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்களா தனியாக வந்து எக்ஸ்ட்ரா காசு தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க, பெட்ரோல் தனி காசு இதுக்கு தனி காசு அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரே காசு தான் கொடுக்குறாங்க, அந்த அவங்க கொடுக்குற காசில் நம்ம பெட்ரோல் போடுக்கணும், எக்ஸ்ட்ரா வந்து பெட்ரோலுக்கு தனி காசுலாம் தரமாட்டாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஆர்டர் தராங்கன்னு ஒரு சொல்கிறேன். ஸ்விக்கிக்கு வந்து ஆக்சுவலாக ஜோன் இருக்குது, இதுதான் ஒரு ஜோன், இந்த ஜோனில் ஒர்க் பண்ணணும். ஸோ வந்து ஒரு எல்லா ஆர்டருமே இந்த சோனுக்குள்ளே கிடைக்கும், ஒரு சில ஆர்டர் மட்டும் பக்கத்து பக்கத்து சோனில் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் தான் வந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நைட் டைமில் அடிப்பாங்க லாங் ரைடெலாம், ரேராக தான் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பட் ஜொமேட்டோ எப்படி தெரியுமா, எங்கெங்கேயோ ஆர்டர் போடுவாங்க, திடீர்னு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போடுவாங்க, திடீர்னு ஒரு 10 கிலோமீட்டர் போடுவாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா அனிருத் இருக்காருங்க, அனிருத் இருக்கார், அவர் ஸ்டுடியோலாம் இருக்கார். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணி கேட்பாங்க, மதுரையிலேருந்து கால் பண்ணி கேட்பாங்க, பட் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணி கேட்பாங்க ப்ரோ எதில் சேரலாம், எதில் ஒர்க் பண்ணலாம், எதில் ஆர்டர் ஒர்க் பண்ண நல்லா ஆர்டர் கிடைக்கும், எந்த இடத்துல எந்த ஆர்டர் நிறைய ஆர்டர் வருமா, அது மாதிரி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறாங்க. பட் எனக்கு வந்து சென்னை தவிர சென்னை ஏன் ஏரியா மயிலாப்பூருங்க, இந்த ஏரியா தவிர வேறு எந்த ஏரியாவில் எனக்கு வந்து எவ்வளோ ஆர்டர் வருது, எவ்வளோ ஆர்டர் கிடைக்குது, எவ்வளோ காசு கொடுக்குறாங்க சத்தியமாக தெரியாது எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு மாதிரி காசு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியலைங்க எனக்கு. நம்ம டுக்காட்டி பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்காக நான் கடையில் கொடுத்துருக்கேன், அவங்க நாளைக்கு தான் தருவேன்னு சொன்னாங்க. பட் வந்து ஹயபுசா பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டில் வச்சுட்டு போனேன், அதுவும் இல்லாமல் ஹயபுசாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர் போட்டு முடிச்சு தான் போனேன். ஏன்னா கவர் வந்து ஹயபுசா மட்டும் எதுக்கு வாங்கினேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து டுக்காட்டியை டெய்லி யூஸ் பண்ணுவேன் வண்டி எடுத்துகிட்டு, எப்போவுமே யூஸ் பண்ணிருப்பேன். பட் ஹயபுசா பார்த்திங்க அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் எப்போ, அதனால் பார்த்தீங்கன்னா அது மூடி இருக்கட்டும் எதுக்கு, எப்போவுமே உங்களே தெரியும்ல வண்டி எப்போவுமே கவர் பண்ணாமல் போட்டிருந்தோம் அப்படின்னா காக்கா ஆகி வச்சிரும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. ரொம்ப வண்டி ரொம்ப டஸ்ட் ஆகும், தண்ணி பட்டா இதாகும், அது மாதிரி இருந்தனால ஓகே நம்ம வந்து ஹயபுசா மட்டும் கவர் வாங்கிக்கலாமேனு வாங்கினேன். பட் டுக்காட்டி வாங்கலை, ஸோ அர்ஜென்ட்டாக ஊருக்கு போனதுனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டுக்காட்டிக்கு நம்ம கவர் வாங்கணும். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா ப்ரோ ஒரு நாளைக்கு ஸ்விக்கியில் ஸ்விக்கி ஓட்டணும் எவ்வளோ சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு ஜொமேட்டோ ஓட்டணும் எவ்வளோ சம்பாதிக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நைட்டு நைட்டு 12 மணிலேருந்து விடியகாலம் 5 மணி வரைக்கும் நான் வெறும் 100 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன், 500 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன், 800 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு 60 ரூபா கூட சம்பாதிச்சிருக்கேன். ஒரு டைமில் 12 மணிலேருந்து விடியகாலத்தில் 5 மணி வரைக்கும் ஒரே ஒரு ஆர்டர் தான் கொடுத்தாங்க, அந்த ஒரு ஆர்டருக்கு வந்து காசு 60 ரூபா தான் சரிங்களா. ஸோ 60 ரூபாயும் சம்பாதிச்சிருக்கிறேன், 500 ரூபாயும் சம்பாதிச்சிருக்கிறேன், 800 ரூபாயும் சம்பாதிச்சிருக்கிறேன், 400 300 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறேன். ஸோ நம்ம அந்த டைமில் ஆர்டர் தாங்க. ஸோ நைட் நான் இது நான் சொல்கிறது 12 to 5 சொல்கிறேன்.
நைட்டு வந்து அதான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற அந்த டைமில் வந்து ஆர்டர் எவ்வளோ கிடைக்குதோ அது மாதிரி நம்ம காசு சம்பாதிக்க முடியும். ஸோ அது டேயும் சரி நைட்டும் சரி எப்போவுமே சரி அப்படி தான், எப்போவுமே ஒரே மாதிரி தாங்க. ஸோ இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும்னு ஒரு ஒரு குத்துமைப்பு சொல்ல முடியாது. நீங்கள் ஃபுல் டைமராக நான் ஃபுல் டைமராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐநூறுரூவா குறையாமல் சம்பாதிச்சிடலாம் கண்டிப்பாக. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு விளாக் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை ஆக்சுவலாக. பட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ எது பெஸ்ட் அப்படிங்கிற ஐடியா, ஸ்விக்கி ஜொமேட்டோ எது பெஸ்ட்டுங்கிற நிறைய தாட் இருக்கும் அவங்களுக்கு. எதில் ஒர்க் பண்ணலாம், காசு சம்பாதிக்கலாம், எது பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம், எது ஃபுல் டைம் ஒர்க் பண்ணலாங்கிற நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு என்னால் பார்த்திங்கன்னா ஸ்விக்கி பெஸ்ட்டாக ஜொமேட்டோ பெஸ்ட்டாக அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்குமா டீட்டெயிலாக உட்காந்து நல்லா சொல்ல முடியலைனால. ஸோ அதனால் பார்த்து ஓகே நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுக்கலாம் இதில், இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே சொல்லிடலாம்னு சொல்லி தான் வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லணும் எல்லாங்களும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே தாண்டி உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்கா அப்படிங்கிறத டவுட் இருந்தால் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். என்னோடய ஐடி பார்த்திங்கன்னா ராகுல் ஆர்கே சரி 123 இதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணி கேளுங்கள் என்ன உங்களுக்கு டவுட் இருக்குன்னா. இதை நான் சொன்னதை தாண்டி எக்ஸ்ட்ரா டவுட் இருந்தனா இந்த மாதிரி கேளுங்கள். ஐ ஹோப் நான் எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணி நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குது எனக்கு, நான் எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஹோப் யூ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் வந்து டெலிவரி பண்ண தான் போயிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டுருக்கேன். பட் நான் வந்து ஒர்க் பண்ணி தான் இருக்குது, பட் அதனால் வளாக பண்ணலை எனக்கு நான். ஏன்னா எந்த ஒரு இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து நிறைய பேர் டவுட் இருக்குல்ல, அதனால் வந்து இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக நான் வீடியோ பண்ணேன். ஓகே நான் வந்து அடுத்த விளாக் பார்த்து பார்ப்போங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82% பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. வெறும் 18% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறீங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விடுங்க. ஸோ லவ் யூ ஆல், சி யூ நெக்ஸ்ட் வ்ளாக், பாய் ஃப்ரம் ராகுல். லவ் யூ, லவ் யூ, பாய் 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 பாய். இந்த உலகத்தில் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் என்ன ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் இன்னும் எதுவும் பண்ணலையே சார், நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாழ்க்கை இப்படியே போயிடுங்க சார், நான் லைஃப்பில் முன்னுக்கு வருவேன்னு தோணுதான். என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும், ஆனால் இங்கேருந்து நான் எப்படி முன்னேறி போகிறதுன்னு தான் எனக்கு தெரியல சார். அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணும்.